வன்மம் தான், வன்மம் தாக்குதல் தாண்டதை விட வன்மம். அவர்களுக்கு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தானே இருக்கணும், ரெண்டு பங்காளிகள் தான் இருக்கணும். இந்த பங்காளி போனால் அந்த பங்காளி, அந்த பங்காளி போனால் இந்த பங்காளி. இன்றைக்கி ரெண்டு பங்காளிக்கு போட்டி என்னென்னா, நான் 100க்கு 3 மார்க் எடுத்தேன், நீ 100க்கு 4 மார்க் எடுத்திருக்கேன், அப்போ உன்னையோட நான் பெட்டரில்ல, எனக்கு ஆட்சிக்கு அதிகாரம் கொடுத்துருந்தா இத்தனை காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபம் இருக்குது என்று சொல்வதை விட அண்ணாமலையின் மீது தனிப்பட்ட வன்மம் உங்களுக்கு இருக்குது, நான் அதை ரசிக்கிறேன். அப்போ நீங்கள் அன்பழகன் ஐயா பேசுனது தப்புங்கிறாங்களா, இல்லை அன்பழகன் ஐயாவை முட்டாள் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரா? நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு வேண்டும்னு ஆரம்பித்தாங்க. பத்திரிகை நண்பர் கேட்டீங்கன்னா ரகசியத்தை சொல்லுங்கள் நேன். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இங்கேயும் எங்கேயும் பார்த்தாரு, பாக்கெட்லேருந்து ஒரு முட்டை கொண்டு வந்து முட்டை மந்திரவாதி மாதிரி, இதான் ரகசியம்னா. இன்றைக்கி இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்த ஒரு பெரிய பயன் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய குப்பை கூடங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. இந்த நீட்டுக்கு வாங்கினா கையெழுத்துக்கு வாங்கினா அந்த கார்டு மூலமாக. திமுக தொண்டர்களுடைய குழந்தைகளே நீட்டு மூலமாக மருத்துவராக இருக்கிறாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை தமிழக மாநிலத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மீட்பது எங்களுடைய கொள்கையாக இருக்குது. இந்த குடும்பத்திடமிருந்து, அடாவடித்தனத்திலிருந்து இவங்களுக்கு அவர் போய் பெயில் வாங்குற வரைக்கும் திமுக காத்திருக்குமா? இதையே தான் நம்முடைய கடலூரினுடைய எம்பி ரமேஷ் அவர்களுக்கும் நடந்தது. வேங்கை வயலில் மலம் கழிந்து 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, மனித மலம் கழிந்து இன்னும் கைது பண்ணல. ஸோ சமூக நீதியை பற்றி பேசுறதுக்கு ஒரு கட்சிக்கு லாயக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒரு நமத்து போன மிச்சர். இளைஞரணி மாநாடு என்பது நமத்து போன ஒரு மிச்சர். இந்த ஊரில் பிரேக் பண்ணால் டிஐபிஏக்கார ஃபோன் பண்ணுறான், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேரை மறந்துட்டேன். என்னண்ணே அண்ணாமலை ஸ்டோரி அதிகமாக போடுற மாதிரி இருக்குது, பட்ஜெட் வேணுமா வேண்டாமா, அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமா வேண்டாமா? இந்த டிஎம்கே இந்த 2G ஃபைல்ஸ் போயிட்டுருக்கேனே, 9 ஆடியோ இருக்குது, 2 முடிச்சிருக்கோம். ஏன்னா 9 ஆடியோவும் மொத்தமாக நீங்கள் வந்து கேட்கும் பொழுது தான் அதன் பிறகு நான் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறேங்கண்ணே. அவர் 543 தொகுதிக்கு அவர் தானே வேட்பாளர். முதலமைச்சர் அவர்கள் மிக மோசமாக தோப்பாராமா, 234 தொகுதியாக 2 MLA மட்டும் வாங்குவாங்கிறாமா? மோடியை விட்டு வேற பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லையா அப்படிங்கிறாரு. நீங்க சொல்றது வந்து நீதிக்கு நேர்ம மாதிரி பேசுறாரு, சரியாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அவர் பேசுறது சரியாண்ண, ஒரு முன்னாள் மூத்த அமைச்சராக இருந்தால் அவர் பேசுவதெல்லாம் சரியா, வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் பக்குவத்திற்கும் ஞானத்திற்கும் அவர் அந்த கட்சியில் வைக்கக்கூடிய பொறுப்புக்கும் அவர் பேசுகிற வார்த்தைக்கும் தரத்திற்கும் சம்மந்தம் இருக்கா? கடந்த 6 மாத காலமாக கேபி முனுசாமி அவர்களுக்கு அண்ணாமலையின் மீது வன்மம், அதுவும் அவருடைய தொகுதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வன்மம் என்ன அதிகமாயிருச்சு. அது அவருடைய கேள்விக்கு அவருடைய பதிலையே அவருடைய பாணியிலேயே பதில் சொல்கிறேனே. எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரே ஒரு புரட்சித் தலைவர் இருந்தாரோ, அந்த புரட்சித் தலைவர் போல் வேறு யாரும் இல்லையோ, எப்படி தமிழகத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு ஒரே ஒரு கர்மவீரர் காமராஜர் ஐயா இருந்தாங்களோ, அதே போல் ஒரே ஒரு மோடி தான். அண்ணாமலையைப் போல் 1000 பேர் இருக்காங்க. அவருடைய கட்சியில் இப்போ தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போல் 1000 பேர் இருக்காங்க. ஆனால் மோடி அவர்களை போல் வேறு யாரும் இல்லைன்னா அவர்கிட்ட திரும்ப கேட்குறேன், புரட்சித் தலைவர் ஐயாவை போல் வேறு யாராச்சும் அவங்க கட்சியில் இருந்தாங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஒருத்தர் தான். மக்கள் மனசு எல்லாம் நேசித்து அன்பையெல்லாம் பெற்று எப்படி புரட்சித் தலைவர் தமிழகத்திற்கு ஒரே ஒருவர் திரும்ப அவர் ரெப்ளிகேட் பண்ண முடியாதோ, எப்படி கர்மவீரர் காமராஜர் ஐயாவை திரும்ப உருவாக்க முடியாதோ, அதே போல் இந்தியாவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒருவர் மட்டும்தான் திரும்ப உருவாக்க முடியாது, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். வன்மம் தான், வன்மம் தாக்குதல் தாண்டதை விட வன்மம். அவர்களுக்கு வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சி தானே இருக்கணும், ரெண்டு பங்காளிகள் தான் இருக்கணும். இந்த பங்காளி போனால் அந்த பங்காளி, அந்த பங்காளி போனால் இந்த பங்காளி. இன்றைக்கி ரெண்டு பங்காளிக்கு போட்டி என்னென்னா, நான் 100க்கு 3 மார்க் எடுத்தேன், நீ 100க்கு 4 மார்க் எடுத்திருக்கேன், அப்போ உன்னையோட நான் பெட்டரில், எனக்கு ஆட்சிக்கு அதிகாரம் கொடுத்துருந்தா இத்தனை காலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசலை வேற என்ன இருக்குது? திமுக சரியில்லை, 100க்கு 4 மார்க்கு. இதற்கு முன்பு இருந்த பங்காளி என்ன பேசுகிறாங்க? நான் 100க்கு 5 மார்க் எடுத்தேன். நாங்கள் சொல்கிறது ரெண்டு பேருமே ஃபெயிலு. 100க்கு 100 மார்க் மோடி ஐயா எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். அதனால் அந்த பங்காளி சண்டை என்னென்னா, 4 மார்க் பெருசாக 3 மார்க் பெருசான்னு சண்டை. அதில் உள்ள நான் ஒருத்த குறுக்காமல் இருக்க ஓடிட்டுருக்கேன். 4 சரியில்லை 3 சரியில்லை 100க்கு 100 வாங்குகிற மோடி ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதனால் அவர்களுடைய வன்மம் என்னென்னா எம்எல்ஏ திரும்பிடுச்சு. அந்த முழு வன்மம் பர்சனல் அட்டாக்கு, குறிப்பாக அங்கங்கே இந்த முன்னாள் இந்த தலைவர்களுடைய தொகுதிக்கெல்லாம் போகிறோம், பேசுகிறோம், வெளியே வர்றோம் யாத்திரைக்கு பிறகு. பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபம் இருக்குது என்று சொல்வதை விட அண்ணாமலையின் மீது தனிப்பட்ட வன்மம் உங்களுக்கு இருக்குது, நான் அதை ரசிக்கிறேன். திமுக இளைஞரணி மாநாடு ஒரே நிமிஷத்தில் உங்கள் பத்திரிகையாளர் பாணியில் நான் சொல்கிறேன்னே. தங்கை கொடியேற்ற அண்ணன் மகிழ்ந்து இருக்கையில் அமர, அண்ணனுடைய மகன் துதிப்பாட, குடும்ப கட்சிகளுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்ளம் மகிழ, மிக இனிதாக ஆட்டு பிரியாணியோடு நடந்து முடிந்தது. இதுதான் ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, திமுக இளைஞரணி மாநாட்டை பொறுத்தவரை மொத்த குடும்பத்தையும் அக்கா தங்கச்சி கொடியேற்றுறாங்க. அண்ணன் மேலே இருக்கார், அண்ணன் பையன் மைக் எடுத்து பேசுகிறார்,
உள்ள இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் அவங்க பையனுக்கு அடுத்த வாய்ப்பு, அண்ணன் டிஆர் பாலண்ணே, அதில் ஏற்றிருக்கக்கூடிய தீர்மானத்தில் ஒரு தீர்மானத்திற்கு ஒரு தகுதி இருக்கான்னு பாருங்கண்ணே. நான் ஒரு தீர்மானம் அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு தீர்மானத்துக்கு ஒரு தகுதி இருக்கான்னு, கல்வியை வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். சரி, தீர்மானம் போட்டிருக்கீங்க. 1980 பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது யார்? நாங்கள் கொண்டு போனோமா? நீங்கள் நீ இந்தி கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கொண்டு போச்சா? காங்கிரஸ் கொண்டு போச்சு, இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு போனோம். கல்வி பொதுப்பட்டியலுக்கு சென்ற பிறகு எத்தனை முறை திமுக காங்கிரஸோடு கூட்டணி மத்தியில் இருந்திருக்கீங்க? 2004-14 வரை முழுமையாக இருந்தீங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இருந்தீங்க, இடையில இருந்தீங்க. அப்போவெல்லாம் எங்கே போனீங்க? அப்போவெல்லாம் எங்கே பேச போனீங்க? எதுவுமே இல்லை. கவர்னர் பதவியே இல்லாமல் இருக்கணும் ஒரு தீர்மானம். 96 அன்பழகன் ஐயா என்ன சொன்னாங்க? அதே தீர்மானத்தில் சொல்கிறீங்க, கவர்னர் பதவி வேண்டாம், எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தராக முதலமைச்சர் வேண்டும். 96 உங்கள் கட்சியில் அன்பழகன் ஐயா கல்வி அமைச்சராக சட்டப்பேரவையில் என்ன பேசினாங்க? முதலமைச்சர் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்தால் மாண்பு கெட்டுவிடும், அதனால் எங்களுக்கு முன்பு ஆட்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த இதை நிராகரிக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடாதுன்னு அன்பழகன் ஐயா 96 சட்டப்பேரவையில் பேசினாங்க. அப்போ நீங்கள் அன்பழகன் ஐயா பேசினது தப்புங்கிறாங்களா? இல்லை அன்பழகன் ஐயாவை முட்டாள் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரா? நீட்டுக்கு எங்களுக்கு விலக்கு வேண்டும்னு ஆரம்பித்தாங்க. பத்திரிகை நண்பர் கேட்டிங்கன்னா ரகசியத்தை சொல்லுங்கள் நேன். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இங்கேயும் எங்கேயும் பார்த்தாரு, பாக்கெட்லேருந்து ஒரு முட்டை கொண்டு வந்து முட்டை மந்திர மாதிரி இதான் ரகசியம்னார். நமக்கு ஒரே குழப்பம், அவங்க பூஜ்யம்னு சொல்ல வர்றாங்களா திமுக, இல்லை முட்டையை வச்சு என்னையா சொல்கிறாங்க? இன்றைக்கி கையெழுத்து இயக்கம், இன்றைக்கி இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்த ஒரு பெரிய பயன் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய குப்பை கூடங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. இந்த நீட்டுக்கு வாங்கினா, கையெழுத்துக்கு வாங்கினா அந்த காடு மூலமாக தொண்டர்கள் அங்கங்கே தூக்கி போட்டு, பத்திரிகையில் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்களே, கையெழுத்து போட்ட அட்டையெல்லாம் எல்லா குப்பை தொட்டியில் போட்டு எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. ஏன்னா திமுக தொண்டர்களுடைய குழந்தைகளே நீட்டு மூலமாக மருத்துவராக இருக்கிறாங்க. நான் இன்றைக்கி திருவடை மருத்துவரில் பேசும்பொழுது நான் ஒரு ஒரு பேராக சொல்கிறேங்கண்ணா, சில திமுகக்காரங்க வீட்லேயே நான் சொல்கிறேன், யாரெல்லாம் நீட்டு மூலமாக அரசு மருத்துவராக இருக்காங்க அவனுக்கே தெரியும். என் குழந்தை ஜெகத் ரட்சகனான குழந்தையை விட்டுருங்க, டிஆர் பாலான குழந்தையை விட்டுருங்க, அவங்க குழந்தையெல்லாம் விட்டுருங்க, திமுக தொண்டனுடைய குழந்தை அரசு மருத்துவராக ஆக வேண்டுமென்றால் நீட்டு மூலமாகத்தான் முடியும் என்று தெரிந்துதான் இளைஞரணி மாநாட்டில் கையெழுத்து வாங்கின அட்டையை குப்பையில் தூக்கி போட்டு அவங்களே போயிட்டாங்க. இது ஒரு இது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை தமிழக மாநிலத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மீட்பது எங்களுடைய கொள்கையாக இருக்குது. இந்த குடும்பத்திடமிருந்து, அடாவடித்தனத்திடமிருந்து இவங்கிட்ட சமூக நீதியை பற்றி பேசுகிறேன். மாநாடு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு திமுகவினுடைய சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் பேரும் கூட, அவங்களுடைய மருமகள் பையன் வீட்டில் பட்டியலினத்தை சார்ந்த சகோதரியை மிக கொடுமையாக நீங்கள் நடத்தி சூடெல்லாம் வச்சு, குக்கரில் சூடு வச்சு, கையில் சூடு வச்சு, அடித்து மிதித்து எட்டி உதச்சி அந்த சகோதரியை பாடாப்படுத்த அவங்க தப்பிச்சு வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட நீதி கேட்டு அதுக்கப்புறம் 4 எஃப்ஐஆர் போடாமல் நாங்கள்லாம் சண்டை போட்டு SC ST ஆக்டில் போட்டிருக்கேன். ஏன் கைது பண்ணல? அவர் போய் பெயில் வாங்குற வரைக்கும் திமுக காத்திருக்குமா? இதையே தான் நம்முடைய கடலூரினுடைய MP ரமேஷ் அவர்களுக்கும் நடந்தது. வேங்கை வயலில் மலம் கழிந்து 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, மனித மலம் கலந்து இன்னும் கைது பண்ணல. ஸோ சமூக நீதியை பற்றி பேசுகிறக்கு ஒரு கட்சிக்கு லாயக்கு இல்லைன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். சமூக நீதியை பற்றி ஒரு இது, ஒற்றை கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் அவங்க புரிஞ்சுக்கணும், எங்களுடைய நோக்கம் ஒற்றை குடும்பம் ஆட்சியில் இருக்கக்கூடாது தான் எங்கள் நோக்கம். அது ஒரு தீர்மானமாக போட்டிருக்காங்க, ஒற்றை கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது. இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் தயாராகி விட்டார்கள், இனி ஒற்றை கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருக்கும். 2014 மெஜாரிட்டி, 2019 303 மெஜாரிட்டி, 2024 400 MPக்களை தாண்டி மெஜாரிட்டி, ஒற்றை கட்சி தான் மெஜாரிட்டிக்கு வரணும்னு மக்கள் முடிவு பண்ணாங்க. அப்போ தான் தைரியமான முடிவுகள் எடுக்க முடியும், அப்போ தான் நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பாங்க, அப்போ தான் வெளியுறவுத்துறை கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ஒரு நமத்து போன மிச்சர். இளைஞரணி மாநாடு என்பது நமத்து போன ஒரு மிச்சர், அதை யாருமே சாப்பிடல. அந்த வந்த அந்த குப்பை கூடைகள் நிரம்பியது தான் இவங்க சாதனை. சேலத்தில் இருக்கக்கூடிய குப்பை கூடைகளை நீட்டு விளக்கு அட்டை மூலமாக நிரப்பிவிட்டு சென்றிருக்கின்றார். 31 மாசத்தில் இத்தனை பத்திரிகை நண்பர்கள் இங்கே இருக்கிறீங்க, எல்லாத்துக்குமே எனக்கு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. வேறு ஊரில் பிரேக் பண்ணாங்கண்ணே ஸ்டோரி, பயம் இல்லைனே. இந்த ஊரில் பிரேக் பண்ணால் டிஐபிஏக்கார ஃபோன் பண்ணுறான், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேரை மறந்துட்டேன், என்னண்ணே அண்ணாமலை ஸ்டோரி அதிகமாக போடுற மாதிரி இருக்குது, பட்ஜெட் வேணுமா வேண்டாமா, அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமா வேண்டாமா? அதனால் ஓனர்களுக்கு நான் சொல்கிறேன், அண்ணே 31 மாதம் ஆச்சு, திமுகக்காரன் ஒரு ஊழல் பண்ணலையா? ஒரு ஃபைல் நீங்கள் வெளியில்லாமே தனி மனிதனாக போராடி நான் வெளியிடறேன். அண்ணன் கேட்ட கேள்வி, நான் உங்கள் மேலே கோவில் ஜென்ரலாக சொல்கிறேன், கேட்ட கேள்விக்கான பதில். ரெண்டாவதுன்னு, நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், இன்றைக்கி எங்கள் எதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகம். 2024 தேர்தல் ஆளுங்கட்சியில் இருக்காங்க, நாங்கள் மத்தியில் ஆளுங்கட்சி இருக்கோம், எங்கள் ரெண்டேத்துக்கும் தான் போட்டி தமிழ்நாட்டில்.
மக்கள் தமிழ்நாட்டில் 31 மாதமாக ஆளுகின்ற கட்சி திமுகவை பார்க்கட்டும், 10 ஆண்டுகளாக ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கட்டும், உங்கள் சாதனையை திமுக வெளியே வைக்கட்டும், நாங்கள் வைக்கிறோம். 2024 பிறகு களம் மாறும். அப்போ 2026 யாரை ஆளக்கூடிய தகுதி எந்த கட்சிக்கு இருக்குன்னு மக்கள் மன்றத்தில் வர்றோம். இந்த டிஎம்கே இந்த 2G ஃபைல்ஸ் போயிட்டுருக்கனே, 9 ஆடியோ இருக்குது, 2 முடிச்சிருக்கோம். ஏன்னா 9 ஆடியோவும் மொத்தமாக நீங்கள் வந்து கேட்கும் பொழுது தான், அதன் பிறகு நான் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறேங்கண்ணே, 2 முடிஞ்சது, அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் அடுத்த ஃபைல்லாம் கேட்பீங்க. ஏன்னா ஒரு ஒரு தலைவராக பேசினதெல்லாம் வெளியே வரும். இது நான் ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வது போல் ஒற்றை கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, பல கூட்டணிகள் இணைந்து வரணும்னா 2G ஃபைல்ஸில் நடந்தது தான் நடக்கும். கீழே இங்கே 30 MP வச்சுருப்பான், அவன் மேலே கூப்பிட்டு சிபிஐ டைரக்டர் சொல்லுவான், தம்பி நீ சிபிஐ டைரக்டரா, என் வீட்டுக்கு வந்துட்டு போப்பான். உடனே சிபிஐ டைரக்டர் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவான். உடனே 2G ஊழல் குற்றவாளி சொல்லுவார், அண்ணே ஸ்டேட்மெண்ட் எப்படி நான் கொடுக்கறதுன்னு. உடனே சரிப்பா, திமுக ஒரு லாயரை வர சொல்லும், லாயரும் சிபிஐ காரங்களும் உட்காந்து ஸ்டேட்மெண்ட் டிராஃப்ட் பண்ணி அண்ணே ராஜா அவர்கிட்ட கொடுப்பாங்க. உடனே அர் ராஜா அண்ணன் அதை படிப்பார். அதெல்லாம் ஃபைலில் கேளுங்க நீங்கள். அதனால் ஒற்றை கட்சி வராமல் இந்த பிஞ்சு பிஞ்சு போன உதிரிகள்லாம் சேர்ந்து இந்திய அலையன்ஸாக வந்தாங்கன்னா நாட்டில் எந்த முடிவு எடுக்க முடியாது. பிரதமர் மோடி ராமேஸ்வரத்துக்கு வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அண்ணே அவர் 543 தொகுதிக்கு அவர் தானே வேட்பாளர். யார் நின்னாலும் பிரதமர் பேரில் தான் நினைக்கிறோம். 2014-19 இருமுறையுமே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மோடியை வந்து ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசுகிறார். அண்ணே முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்துக்கணும். இது எப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் மிக மோசமாக தோப்பாராமா, 234 தொகுதியில் 2 MLA மட்டும் வாங்குவாங்கிறாமா. இதெல்லாம் அவங்க கட்சி திமுகவோட சரித்திரத்தை சொல்கிறேன். 2 MLA இருப்பாங்க திமுகவில். 2014 0 இருக்கும். பல எம்பி எலெக்ஷனில் 0-0-0 வாங்குவாங்க. 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் 20% வாக்கு வந்தி வந்துடும். ஆனால் முதலமைச்சர் ரொம்ப பெருமையான சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் பூஜ்யம் வாங்கினோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கலையில்ல. இதுலேயே தெரிஞ்சிருச்சு அவர் பலவீனம் அடைந்து விட்டார், மனதளவிலே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாரு. 2024 ரிசல்ட் எப்படி வரும்னு அதை பார்த்துட்டு பதறிட்டு இருக்கார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.